கோப்பியம் உண்மையும் பின்னணியும். வணக்கம். இந்த சமூகத்தின் அமைதி சீர்குலைகிறதுக்கும் குற்றங்கள் பெருகிறதுக்கும் ஆணிவேராக இருக்கக்கூடிய ரவுடிகளை அடக்கிறதுக்கு போலீஸாரும் எவ்வளவோ நடவடிக்கைகளை எடுத்து வர்றாங்க. இந்த நிலைமையில் கடந்த 2 வாரங்களாக தாம்பரம் பகுதிகளில் நடந்த கொடூரமான கொலைகளை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். தலைநகரை மிரட்டும் ரவுடிகள், வீதியில் உறைந்த மக்கள், நாட்டு வெடி வைத்து ரவுடியின் முகத்தை சிதைத்த கொடூரம், தொடரும் கொலைகள், தடுக்க முடியாமல் தவிக்கும் காவல்துறை. சென்னை தாம்பரத்தை அடுத்த சுற்று வட்டார பகுதிகளில் சமீப காலமாக அதிகரித்து வரக்கூடிய ரவுடிகளின் அராஜகங்களுக்கு மத்தியில் போலீசாருக்கே சவால் விடக்கூடிய வகையில் கூடுவாஞ்சேரி ஆதனூர் டிடிசி நகரில் ஒரு ரவுடியின் முகம் சிதைக்கப்பட்டு ஒரு கொடூரமான கொலை நடத்தப்பட்டது. அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் சமீப காலமாகவே ரவுடிகளின் அட்டகாசங்கள் அதிகரித்து வருகிறது. இதற்கு கடந்த 6 மாதத்தில் நடந்த கொலைகளும் போலீசாரின் என்கவுண்டர்களுமே சாட்சி. இருந்தபொழுதும் சென்னையை அடுத்த புறநகரான செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் பகுதிகளை இன்றளவும் ரவுடிகள்தான் ஆட்சி செய்து வருகின்றனர் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்றே கூறலாம். அதன் சமீபத்திய சாட்சிகள்தான் தற்பொழுது அடுத்தடுத்து அரங்கேறியிருக்கும் ரவுடிகளின் கொடூர கொலைகள். கடந்த 2 வாரங்களாகவே தாம்பரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நடைபெற்று வரும் திகிலூட்டும் கொலைகள் அப்பகுதி மக்களின் நிம்மதியை மட்டுமல்லாமல் போலீசாரின் தூக்கத்தையும் கெடுத்திருக்கிறது என்றே கூறலாம். அதிலும் கடந்த 2 வாரத்தில் 1 வார இடைவெளியில் அடுத்தடுத்து ஒரே பாணியில் நடந்த இருவேறு கொலைகள் கொடூரத்தின் உச்சம் என்றே கூறலாம். அந்த அளவிற்கு உடலில் தலை இருந்ததா என்ற சந்தேகம் எழும் வகையில் மிகவும் கொடூரமான முறையில் தலை முழுவதும் சிதைக்கப்பட்டு கொலைகள் அரங்கேறின. ஆம், கடந்த செவ்வாய்க்கிழமை காலை மணிமங்கலம் காவல் நிலையத்திற்கு ஒரு தகவல் வந்தது. அதில் குடுவாஞ்சேரியை அடுத்த ஆதனூர் டிடிசி நகர் பகுதியில் ஒரு வீட்டில் கொலை நடந்திருப்பதாக கூறினர். இதையடுத்து தகவலின் அடிப்படையில் ஆதனூர் டிடிசி நகருக்கு விரைந்த காவல்துறையினர் அங்கு நிலவிய பெரும் பதற்றத்திற்கு மத்தியில் அந்த குறிப்பிட்ட வீட்டிற்கு உள்ளே சென்று பார்த்தனர். அப்போது சிதறி கிடந்த பொருட்களுக்கு மத்தியில் வாலிபர் ஒருவர் அடையாளம் தெரியாத அளவிற்கு மிகவும் முகம் கொடூரமாக சிதைக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தார். மேலும் கொலை நடந்த இடத்தில் உறைந்து காய்ந்து போயிருந்த இரத்தம் கொலையானது முதல் நாளே நடந்ததை உறுதிப்படுத்தியது. மேலும் அந்த பகுதியில் சம்பவத்தின் முதல் நாள் மாலை முதல் இரவு வரை பலத்த மழை பெய்ததால் கொலை நடந்தது குறித்து யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் கொலையான நபர் குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் சென்னை பல்லாவரத்தை அடுத்த பம்மல் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி மோகன்ராஜ் என்பது தெரிய வந்தது. கொடூர கொலை செய்யப்பட்ட ரவுடி மோகன்ராஜ் குறித்து மேற்கொண்டு நடத்திய விரிவான விசாரணையில் இவர் மீது பம்மல், குன்றத்தூர் ஆகிய காவல் நிலையங்களில் 2 கொலை உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது. எனவே இந்த கொடூர கொலையின் பின்னணியில் நிச்சயம் முன்விரோதமாக இருக்கலாம் என கருதிய போலீசார் கொலையாளிகளை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். ஒரு மாதத்திற்கு முன்பு பெருங்களத்தூர்ல ஒரு வயதான மூதாட்டி, அவங்க இரவு நேரத்தில் வந்து தனியாக படுத்திருக்கும் பொழுது ஏதோ பெரிய பொருளாதாரம் அவங்கக்கிட்ட இருக்குன்ற நோக்கத்தில் போனாங்களா எப்படின்றது தெரியல. போயிட்டு கடைசியில் அந்த கழுத்தை அறுத்து அந்த பாட்டியை வந்து கொலை செஞ்சதோடு அவங்க கழுத்தை காதில் இருந்த தோடு மட்டும்தான் அவங்களுக்கு கைப்பற்ற முடிஞ்சது. காவல்துறை வழக்கு பதிஞ்சு அதை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதே போன்று கடந்த 2 வாரத்துக்கு முன்பு அதே பெருங்களத்துள்ளையும் வந்துட்டு போட்டி காரணமாக ரவுடிகளுக்குள்ள போட்டி காரணமாக கொலை நடத்தப்படுகிறது. ஒரு 30-35 வயசு தக்க மதிக்க இளைஞர் வாழ்க்கையே இன்னும் அவர் வந்து தொடங்கலை. அவரை பெற்றெடுத்த தாய் தந்தையர் அவங்கள சார்ந்தவங்களுக்கு எப்படி அவங்க வந்துட்டு அதை பண்ணுவாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போது பெரிய பெரிய ரவுடி, பெரிய பெரிய கட்ட பஞ்சாயத்து எல்லாமே பண்ணவங்களுக்கு கூட இன்றைக்கி வந்துட்டு மாறி ஒரு முதிர்ச்சி அடைந்த வயதுக்கும் ஒரு நடுநிலை வயதுக்கும் போகின்ற ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்குள்ளேயே ஒரு மனோநிலை, குடும்பத்தோடு வாழணும், திருந்தி வாழணும், சமுதாய சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டமெல்லாம் இன்றைக்கி மாறி சமுதாயத்தில் இன்றைக்கி வந்துட்டு அரசியலுக்கெல்லாம் வர்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும் பொழுது இன்னமும் சின்ன சின்ன அவங்க கீழே உள்ளவங்க மற்றவங்களும் நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில்
எதிர்க்கி எதிரி, அதாவது நான் யார் அந்த முதல் நிலைக்கு வர்றது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இது வந்து இப்போ மது மற்ற போதைப் பொருட்களில் அது அருந்தி அது அதில் கிடைக்கின்ற ஒரு போதையை விட யார் நான் பெரியாளா நீ பெரியாளா அப்படின்ற ஒரு ரவுடிஷத்தில் வந்துட்டு இன்னமும் அந்த பழைய நிலைமை திரும்புகிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. காவல்துறை ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அதை அப்போயே வந்து செய்தித்தாள்லையும் மீடியாவிலையும் வருது, ஆனால் அதை அப்போயே விடாமல் அதுக்குண்டான வேறு எங்கே இருக்கின்றத அதை களையெடுக்கிறது தான் அரசாங்கமும் இதுக்கு வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பெரிய எல்லா ஏரியாவும் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க, ஒரு எல்லாரையும் வந்துட்டு குண்டாஸில் தூக்கி உள்ளுக்கு போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட இதில் அப்புறம் ஜாமீனில் விடுறாங்க. இந்த நிலைமையெல்லாம் மாறி நிரந்தரமாக ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்றது அரசாங்கம் காவல்துறையும் இன்றைக்கி உள்ள டிஜிட்டல் யுகத்தில் நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள் அப்படின்றது கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாகுன்னு நம்ம சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் அதுக்குண்டான மாற்றம் அந்த நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலையை அரசாங்கம் வந்துட்டு எடுக்கணும். ரவுடிகளின் சகவாசம் குலநாசம் அப்படிங்கிறது இந்த ரவுடி மோகன்ராஜின் விஷயத்தில் அப்படியே நடந்திருக்கு. பம்மல் பல்லாவரம் பகுதியில் பிரபல ரவுடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மோகன்ராஜ் யார், ஏன் இத்தகைய கொடூரம் நிகழ்த்தப்பட்டது, கொலையாளிகள் யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத இப்போ பார்க்கணும். கொலையான மோகன்ராஜ் மீது இருக்கும் வழக்குகளால் அவ்வப்போது போலீசார் அடிக்கடி விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கின்றனர். இதனால் போலீசாரின் விசாரணைக்கு பயந்து பம்மரில் இருந்து ஆதனூருக்கு வந்து வாடகை வீட்டில் குடியிருந்திருக்கிறார். மேலும் கொலை நடந்த மறுநாள் காலையில் மோகன்ராஜின் சகோதரிக்கு யாரோ மர்ம நபர் செல்போனில் தொடர்பு கொண்டு உன்னுடைய தம்பி மோகன்ராஜை யாரோ கொலை செய்து விட்டார்கள் என்று கூறியிருக்கின்றனர். இதை கேட்டு பதறிப்போனவர்கள் ஓடி வந்து வீட்டை பார்த்த பொழுதுதான் மோகன்ராஜ் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடப்பதை பார்த்து போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்தே போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை மீட்டனர். இந்நிலையில் மோகன்ராஜின் பிரேத பரிசோதனையின் பொழுது வெடி வைத்து முகம் சிதைக்கப்பட்டிருக்கும் அதிர்ச்சி தகவல் தெரிய வந்திருக்கிறது. மேலும் உள்ளாடைக்குள்ளும் வெடிக்காத நிலையில் நாட்டு வெடிகுண்டை கைப்பற்றி இருக்கின்றனர். மேலும் அக்கம்பக்கத்தாரிடையே நடத்திய விசாரணையின் பொழுதும் சம்பவம் நடந்த அன்று இரவு மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென வெடிசத்தம் கேட்டதாகவும் அப்போது அந்த வீட்டிலிருந்து புகை வந்ததாகவும் சிலர் கூறியிருக்கின்றனர். இதனால் ரவுடி மோகன்ராஜ் வெடி வைத்து முகத்தை சிதைத்து கொல்லப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த கொடூர கொலைக்கு காரணமான கொலையாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். குற்றம் புரிகிறவர்களை நிரந்தரமா அவங்களுக்கு உண்டான சரியான ஒரு பதிலடியும் சரியான ஒரு தண்டனையும் கொடுத்தாலும் மட்டுமே இதற்கு உண்டான ஒரு பயப்படுற ஒரு சூழ்நிலை வரும். குற்றச்சம்பவங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு. இது அதிகரித்து அவன் வேலைக்கு போகாமல் இந்த இலகுவாக எப்படி ஈஸியாக வந்து குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறது, அவனுக்கு ஒரு திருட்டு ஒரு கொலை இந்த மாதிரி சம்பவத்தில் அவன் ஏற்படும் பொழுது அவனுக்கு கீழே ஒரு பட்டாளம் இளைஞர்களை 18 வயசு 19 வயசு 25 வயசு இவங்களை வந்து போதைக்கு அடிமையாக்கி அவனுக்கு ஒரு கீழே ஒரு படையை உருவாக்குறான். அதன் அடிப்படையில் ஒரு பெரிய ஒரு குற்ற தொடர்ச்சி மாதிரிக்கே ஒரு வாழையடி வாழையை இது தொடர்றது மாதிரிக்கே அவனுக்குன்னு ஒரு பிம்பத்தை எத்தனை முறை போனாலும் எத்தனை கேஸ் இருந்தால் கூட அவன் நம்ம வெளியில் வந்துடலாம் யாரோடைய சப்போர்ட்டில் இருந்துன்ற ஒரு மனோநிலையை களையப்பட வேணும். அப்படி களைஞ்சால் மட்டுமே தான் குற்ற சம்பவங்கள் குறையும். அப்படி இல்லைன்னா இது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த கொடூரமான கொலைக்கு காவல்துறையினரால் பலவிதமான காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு யூகிக்கப்படக்கூடிய நிலைமையில கொலையாளிகள் இன்னமும் காவல்துறைக்கு போக்கு காட்டிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் முகத்தில் நாட்டு வெடியை வச்சு கொன்றதாக சொல்லப்படக்கூடிய நிலைமையில இதே போல கடந்த வாரத்தில் நடந்த ஒரு சம்பவத்திலும் தலையை முற்றிலுமாக சிதைத்து நடத்திய கொடூரமான கொலைக்கும் இதுக்கும் நிச்சயம் சம்பந்தம் இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. சென்னை தாம்பரத்தை அடுத்த பழைய பெருங்கள்ளத்தூர் பகுதியில் அதே பகுதியைச் சேர்ந்த கொலை கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடியும் பாஜகவில் மண்டல தலைவராக பொறுப்பு வகித்து வந்த வெங்கடேசன் அப்படிங்கிறவர் முன்விரோதம் காரணமாக தன்னுடைய நண்பர்களாலேயே தலையை சிதைத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட திகிலான சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். வந்தாரை வாழ வைக்கும் சென்னையில் சமீப காலமாக ரவுடிகளுக்கிடையே நடைபெற்று வரும் போட்டி மோதல்களால் கொலைகள் அதிகரித்து வருகிறது. அதில் சமீபத்தில் அடுத்தடுத்த வாரங்களில் நடைபெற்ற கொலைகள் மக்கள் மத்தியில் பெரும் பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிலும் ஒரே பாணியில் நடந்த இரண்டு சம்பவங்களும் நாம் நினைத்தும் பார்க்க முடியாத அளவிற்கு மிகவும் கொடூரமாக இருந்தது. அதில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு ரவுடி மோகன்ராஜின் கொலையைப் போலவே கடந்த வாரத்தின் முதலிலேயே அதிர வைத்தது ஒரு கொலை சம்பவம். ஆம், எப்பொழுதும் பரபரப்பாக இருக்கும் தாம்பரம் மற்றும் அதனை சுற்றியிருக்கும் பகுதிகளுக்கு மத்தியில் பழைய பெருங்களத்தூர் குட்வில் பகுதியில் அமைந்துள்ள ஒரு கால் இல்லத்தில்
வெட்டு காயங்களுடன் சடலம் ஒன்று கிடப்பதாக கடந்த வாரத்தில் பீர்க்கங்கரணை போலீசாருக்கு தகவல் ஒன்று கிடைத்தது. அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அந்த உடலை பார்த்தபொழுதுதான் அந்த கொலையின் கொடூரத்தை உணர்ந்தனர். அங்கே குப்புற கிடந்த அந்த உடலை திருப்பி பார்த்த போலீசார் ஒரு கணம் அதிர்ந்து போயினர். ஆம், தலையே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மிகவும் கொடூரமாக சிதைக்கப்பட்டு கிடந்த அடையாளம் தெரியாத அந்த ஆண் சடலத்தை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை செய்யப்பட்டவரின் தலையே முற்றிலும் சிதைந்து போயிருந்ததால் கொலையானவர் யார் என்பதை கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதையடுத்து கொலை நடந்த பகுதியில் போலீசார் சோதனை நடத்தியதில் அங்கு அடையாள அட்டை ஒன்று கண்டெடுக்கப்பட்டதின் பிறகே கொலையான நபர் பழைய பெருங்களத்தூர் காமராஜர் தெருவை சேர்ந்த பீரி வெங்கடேசன் என்பது தெரிய வந்தது. பின்னர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தாம்பரம் மாநகர காவல் துணை ஆணையர் பவன்குமார் தலைமையில் தனிப்படை அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தி கொலையாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். அவங்க மருத்துவமனையில் பாடியை கொடுக்கும் போது அவருடைய பிரேதத்தை கொடுக்கின்ற போது நீங்கள் உடனடியாக 10 நிமிஷத்தில் எடுக்கணும்னு சொல்வதெல்லாம் ஒரு மனித உரிமை செயல் மீறல் செயல் மட்டும் இல்லை, மனிதாபிமானமற்ற செயல். அப்படிப்பட்ட ஒரு காவல்துறையாக தமிழக காவல்துறை எந்த காலகட்டத்திலும் இருந்ததில்லை. ஆகவே இதையெல்லாம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். ஏற்கனவே நாங்கள் ரொம்ப வந்து போயிருக்கோம். ஒரு பட்டினத்து சகோதரர் இழந்த துக்கத்தில் நாங்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். ஆகவே எங்களை நிர்பந்தப்படுத்துவது, கட்டாயப்படுத்துவது, அவர் வந்து இப்போ வெங்கடேசன் என்பவர் ஒரு வெங்கடேசன் இல்லை, அவர் ஒரு பட்டினத்து அடையாளம் இன்றைக்கு சாய்க்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் எல்லாம் அவரோடு இருப்போம். அந்த தகனம் நடைபெறுகின்றவரை நாங்கள் எந்த வேலையும் ஒத்தி வச்சிட்டோம். எந்த நிகழ்ச்சிகளும் எங்கள் மாவட்டத்தில் நடக்காது. தகனம் முடிந்த பிறகுதான் மறுவேலை. அப்போது அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த பொழுது சம்பவத்தின் முதல் நாள் இரவு அந்த பகுதியில் கார் ஒன்று செல்வது பதிவாகி இருந்தது. இதையடுத்து அந்த காரின் பதிவு எண்ணை வைத்து போலீசார் விசாரணை நடத்திய பொழுது பழைய பெருங்களத்தூர் பகுதியைச் சேர்ந்த கொலை குற்றவாளியான குணா மற்றும் அவரது நண்பர்கள் இதில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகித்தனர். தலை சிதைக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வெங்கடேசன் மேலே பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதுனால முன்விரோதம் காரணமாக இருக்கலாம் இந்த கொலைக்கு அப்படின்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலைமையில் கொலையாளிகள் கைது செய்யப்பட்டாங்களா, காரணம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். போலீசார் தேடி வந்த கார் சிதம்பரம் பகுதியில் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அங்கு விரைந்த போலீசார் பெருங்களத்தூர் பகுதியைச் சேர்ந்த குணா, முடிச்சூர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ், டாடா ஏசி ஓட்டுநர் சந்துரு, ஆட்டோ ஓட்டுநரான அருண் ஆகிய 4 நபரை சுற்றி வளைத்து போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவர்களை பெருங்களத்தூர் அழைத்து வந்து நடத்திய விசாரணையில் கடந்த 2015 நடந்த கொலை வழக்கு ஒன்றில் சம்பந்தப்பட்டிருந்த பீரி வெங்கடேஷ் பீர்க்கங்கரணை காவலையத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருக்கும் நிலையில் தற்பொழுது பெருங்களத்தூர் மண்டலத்தில் பாஜகவில் முக்கிய பொறுப்பில் இருந்து வந்திருக்கிறார். இதற்கிடையில் நல்ல நண்பர்களாக இருந்து வந்த குணாவும் வெங்கடேஷும் சேர்ந்து அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, மிரட்டி பணம் பறித்தல் என பல குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்திருக்கின்றனர். இந்நிலையில் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட விரிசலை அடுத்து இருவருக்கும் இடையில் யார் பெரியவர் என்ற ஈகோ பிரச்சனையும் ஏரியா பிரச்சனையும் எழுந்திருக்கிறது. மேலும் வெங்கடேஷ் திருந்தி வாழ முயற்சி மேற்கொண்டதாகவும் அதன்படி ரவுடிசம் வேண்டாம் என நண்பர்களுக்கு அறிவுரை கூறிய நிலையில் நம்மை காட்டி கொடுக்க நேரிடும் என்பதால் வெங்கடேசை தீர்த்து கட்ட முடிவு செய்த குணா சம்பவத்தன்று வெங்கடேசை மது அருந்த காரில் அழைத்து சென்றிருக்கிறார். பின்னர் அனைவரும் மது அருந்திக் கொண்டிருந்த பொழுதே பின்னால் இருந்து அரிவாளால் தலையில் வெட்டியிருக்கின்றனர். அதில் நிலை குலைந்து கீழே சரிந்த வெங்கடேசை சிறிது தூரம் இழுத்துச் சென்று பின்னர் அங்கிருந்த கற்கள் மற்றும் அரிவாளால் கொடூரமாக வெட்டி தலையே இல்லாத அளவிற்கு கொடூரமாக சிதைத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. பின்னர் 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தை அடுத்தே மோகன்ராஜின் கொலையும் அதே பாணியில் நடந்திருப்பதால் 2 கொலையில் ஏதேனும் தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வரும் நிலையில் தலையை சிதைத்து 2 ரவுடிகள் ஒரே பாணியில் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவத்தால் தாம்பரம் பகுதியில் பெரும் அச்சம் நிலவி வருகிறது. அந்த பால் மசாலா பீரியல் எல்லாத்தையும் சார், ஸோ எல்லாத்துக்குமே சார் இருக்கும். அதுதான் எப்போ யாருமே வந்து இந்த மாதிரி போதைக்கு அடிமையாடாதுப்பா, கொஞ்ச நேரம் போதை கொடுத்து உங்கள் லைஃபே வேஸ்ட் பண்ணிக்காது சரிங்களா. அதனால இந்த ரவுடிசம் டெவலப் அப்படின்றது சினிமா திரைகளில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதுலேயும் ஸ்ட்ரென்த் பண்ணும்போதுலாம் கீழே கீழே உண்டாங்கன்னா முதுகு இதெல்லாம் ஒன்றி போடு, அப்புறமா அதெல்லாம் நல்லா இல்லை. திரையில வர நம்ம வில்லனுக்கிட்டே வந்து இங்கே உட்காந்து இருந்தால் திட்டுறாங்க, என்னடா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ லைவாக நம்ம சமூகத்தில் நடக்கும் வில்லனுக்கு எவ்வளோ திட்டுவாங்க, அதனால பாதிக்கப்படுற குடும்பம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு தெரியும். எங்கள் வீட்டில் அந்த இழப்புகளில் நடந்துருக்கு, ஸோ அதெல்லாம் வேணாம்.
இளைஞர்கள்லாம் வந்து சண்டை போடக்கூடாது, வன்முறையான விஷயம் இருக்காது. இரண்டு கொலைகளுக்குமே மைய புள்ளியா போனது வந்துட்டு மதுதான். அந்த மது போதையில தான் அவங்க சிதைக்கப்பட்டிருக்கான். அவன் மது போதையில இல்லாத பொழுது, ஒரு மனிதன் சுயநினைவுல இருக்கும் பொழுது அவனை வந்து எதுவும் பண்ண முடியாது. ஒண்ணு தன்னை தற்காத்திரத்துக்கு முயற்சி பண்ணிருப்பான், இல்ல ஓடி இருப்பான், இல்ல அந்த சம்பவமே அவங்க கூட மிங்கிளா இருக்க மாட்டான். இதுக்கு காரணமே மதுதான், மது போதைப் பொருட்கள். அதுக்கு வந்து நிரந்தரமா அரசாங்கம் மாற்று ஏற்பாடு பண்ணி வருமானத்துக்கு எத்தனையோ வழிகள் இருந்தாலும் மது கலாச்சாரத்தை ஒழிச்சாலோ அந்த சேம் டைம் வந்துட்டு இந்த போதை, ரெண்டாவது வந்துட்டு இந்த ஆணவ கொலைகள்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்குமே முத்தாய்ப்பாக வந்து மதுவும் இளைஞர்களுக்கிடையே ஒரு பெரிய விழிப்புணர்வும் மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கேம்பெயினே இவங்க நடத்தணும். அரசாங்கம் தனியாக வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டம் ஒரு தெருமுனை பிரச்சாரம் மாதிரிக்கு கொண்டு போய் பொதுமக்களிடையே ஒரு எழுச்சியை ஏற்படுத்தினா அவங்களும் வந்துட்டு, ஒரு பையன் வந்து ரவுடிசம் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து அவங்க கூப்பிட்டு கண்டிப்பாக காவல்துறைக்கு சொல்லணும். காவல்துறைக்கு வந்துட்டு ஒருத்தர் ரவுடிசம் பண்ணாலும் ஒரு போதை சம்மந்தப்பட்ட வகையில் வந்துட்டு ஒரு தகவல் தெரிவிக்கிறாங்கனாலோ ஒரு தன்னார்வலோ யாரோ கொடுக்குறாங்கன்னா கூட அது எந்த அளவுக்கு பாதுகாப்பு காவல்துறை கொடுக்குறதுன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ யார் கொடுத்தாங்கன்னு, ஒரு குற்றம் நடக்குது, ஒரு பிரச்சனைகள் நடக்குதுன்னு அரசு சார்ந்து நடந்தால் கூட அந்த தவறை வந்து யாரோ ஒருத்தவங்க சுட்டி காட்டினாங்கன்னா நீ யார் தவறு சொன்னான்னு அவனை நோண்டுறாங்களே தவிர அந்த தவறு களையப்படுறதுக்கு மாற்று வழிபாடு என்ன பண்ணுறது இல்லை. ஸோ அந்த நிலை மாறணும். இந்த மாதிரி குற்ற சம்பவங்களை இழைக்கிறவங்களை யார் சொல்கிறாங்களோ அவங்க பாதுகாப்பான முறையில் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அதை வந்துட்டு சீக்ரெட்டாக வச்சுருந்தா மட்டுமே தான் இன்னும் அதிக தன்னார்வர்களை வந்து இந்த மாதிரி குற்றச்சம்பவங்கள் நடக்கிறத பொதுமக்கள் முன்வந்து இந்த இடத்துல இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த 3 நாளைக்கு முன்பு காமராஜர் நெடுஞ்சாலையில் 3 இளைஞர்கள் ஆட்டோவோட வந்து மோர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு பின்னால் நைட்டு ஏசி ஓடிட்டுருக்கு, அந்த ஏசியில் வந்து மயக்க மருந்தை வந்துட்டு ஊற்றுறாங்க, ஊற்றி வந்து அந்த ஃப்ளோ போகுது. ஆனால் அந்த ரூமில் தங்கியிருந்த வயதானவங்க 3 பேர் வந்து வாசனை சரியாக இருக்குன்னு ரூமை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வரும்போது ஆட்டோ மர்மமான முறையில் இருக்கும்பொழுது போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க. உடனே போலீஸ் வருது, 2 பேர் ஓடி போடுறாங்க, ஒருத்தரை பிடிச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் காவல்துறை எல்லாரையும் பிடிச்சிடுச்சு. இந்த சம்பவம் வந்துட்டு வெளியிலேயே தெரியல, மறைக்கப்பட்டிருக்கு. காரணம் அந்த வீட்டுக்காரங்க பாதிக்கப்பட்டவங்க எனக்கு வேணாம் பிரச்சனை, என்ன தெரிஞ்சால் இந்த ரவுடிங்க யாரோ நாளைக்கு எங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அப்படின்னு ஒரு பொதுமக்கள்கிட்ட அச்சுறுத்தல் இருக்குது. அந்த அச்சுறுத்தல் களையப்பட்டால் பொதுமக்கள் அனைவரும் வந்து குற்றச்சம்பவம் நடக்கிறதுக்கு உடந்தையாகாத வண்ணம் அவங்க வந்து முன் வந்து இது குற்றவாளி அப்படின்னு கை காட்டுவாங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சென்னையை மையமிட்டிருந்த ரவுடிகள் இப்போது சென்னையின் புறநகரான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை மையமாக வைத்தே ரவுடியிசங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதில் ஏற்படக்கூடிய போட்டிகள் இது போன்ற கொலைகளுக்கும் ரவுடியிசம் வளர்றதுக்கும் காரணமாக இருந்துட்டு வருது அப்படிங்கிறதா வழிவராத உண்மையாக இருக்கு. மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.